இந்த 2023 ஐபிஎல் ஃப்ரீயா ஜியோ சினிமா ஸ்ட்ரீம் பண்றாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா? ஆமா பிரவீன், ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு என்ன லாபம், நமக்கு தானே லாபம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோங்கிற நெட்வொர்க் எப்படி உள்ள வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ நெட்வொர்க் கொடுத்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இப்ப ஜியோ சினிமாவும் கால் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கிறேன். இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனியும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கும். அது மூலியமா மக்கள் கிட்ட ஈஸியா போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டக்குன்னு மிகப்பெரிய ரீச் ஆவாங்கல்ல, அந்த அன்னோன் சீக்ரெட்ஸும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாத்தையும் இந்த வீடியோல இது ஒரு சீரீஸாவே உங்களுக்காக கொடுக்க போறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதல்ல உங்களுக்கு அதுவும் இந்த வீடியோல ஜியோ சினிமா பத்தி தெளிவா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜியோ சினிமா இந்த 2023ல ஐபிஎல் ஃப்ரீயா நம்ம மக்கள் எல்லாரும் ஜாலியா அவங்க போன்ல டிவில எல்லாம் பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஹாட்டான டாபிக் என்னன்னா, இந்த ஜியோ சினிமா எப்படிப்பா ஐபிஎல் ஃபுல்லாவே ஃப்ரீயா வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க, இது மூலியமா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இப்ப நம்ம இருக்கோம், நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு ஆப் நடத்துறாங்கன்னா அதுல ஸ்ட்ரீமிங் பண்றாங்கன்னா அவங்க ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படியாகும். அவங்க பல கோடி ரூபாய் பிட் பண்ணி அவ்வளோ அழகா வந்து சூப்பரா அந்த ஸ்ட்ரீமிங் எடுத்துக்கிறாங்க, பட் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்களே, இது மூலமா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு நிறைய பேர் இப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆன்லைன்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பிளாட்ஃபார்மை பில்ட் பண்றதுக்கு, அதாவது கஸ்டமர்ஸை அதிகமான நபர்களை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு இது சரியான நேரம்னு தெரிஞ்சு ஜியோ சினிமா சூப்பரா பயங்கரமான விஷயத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் ஜியோ சினிமா அப்படிங்கிற ஆப் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள், தெலுங்கு படம், மலையாள படம்னு எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நம்ம ஃப்ரீயா பார்த்துட்டு இருக்கோம். ஏன், இப்ப ரீசெண்டா போன வருஷம் நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பே நம்ம ஃப்ரீயா அதுல தான் பார்த்தோம். அப்பவே தெரிய வேணாமா ஜியோ சினிமா என்ன டார்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான் என்னங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மில்லியன் டவுன்லோட்ஸை உடனடியா குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைம்குள்ள டவுன்லோட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இது ஒரு யுக்தியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு பார்ட் தான் ஐபிஎல். இந்த ஐபிஎல் 2023 இவங்க ஸ்ட்ரீம் பண்றது மூலமா கிட்டத்தட்ட 11 லாங்குவேஜ்ல ஃப்ரீயா அதுவும் 4K ரெசல்யூஷன்ல பார்க்கலாங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்பெல்லாம் யார் டிவி யூஸ் பண்றா, எல்லாருமே போன் தான். மேக்சிமம் டிராவல் பண்றவங்க எல்லாரும் போன்ல தான் மேட்ச் பாக்குறாங்க. ஏன், இன்னும் நிறைய படிக்கிற பசங்களும் டிவி இல்லாத இடத்துல போன்ல தான் மொத்தமா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் 4K ரெசல்யூஷன்ல ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க? ஏன், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுல ஒரு சில பேர் காசு கட்டுவாங்க, சில பேர் கட்ட மாட்டாங்க, ஒரு தட்ட இருக்கும் அவங்கள்ட்ட பார்ப்பாங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது, எல்லாரும் டவுன்லோட் பண்ணலாம், எல்லாரும் ஃப்ரீயா பார்க்கலாம். ஏழை எளிய மக்கள் கூட சும்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஐபிஎல் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க போன்ல டவுன்லோட் பண்ணாங்கன்னா ஃப்ரீயா பார்க்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? சோ குறிப்பிட்ட டைம்ல பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி ஜியோ சினிமா பார்க்க போது அதுக்கான ஒரு வாய்ப்பா கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜியோவே இந்த டைப்ல தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில உள்ள இறங்கினாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம 2016ல மக்கள் எல்லாருக்குமே இந்த 4G நெட்வொர்க்கை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டது என்னன்னா, நம்மளாம் ஒரு மாசத்துக்கு 250 MB, 500 MB, 1 GB எல்லாம் வச்சிருந்தோம்னா அப்படியே பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். ஃபேஸ்புக் பக்கம் போனா கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும், வாட்ஸ்அப் போனா எதையும் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி இருந்த நம்மள இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போன்ல இல்ல டிவியில அப்படியே லைவ் ஸ்ட்ரீமை ஃபுல்லா 4K வச்சு பாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திருக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலே இதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4G அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போதே நம்ம ஜியோ ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா 2G 3G ல ஏர்டெல், வோடபோன் இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க்கும் பயங்கரமான கஸ்டமர்ஸை, அவ்வளோ கணக்கான கஸ்டமர்ஸை வச்சிருந்தாங்க. அப்போ திடீர்னு 4G ல அவங்களே
ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி ஜியோ உள்ள கால் எடுத்து வச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் சைஸ் அப்போ ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சாங்க, ஏன்னா மக்கள் 4G போன் வாங்குவாங்களா, இந்த 4G வரும்போது அவங்க எல்லாரையும் அதுக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரி பிளான் எதுவுமே இல்ல, விஷன் எதுவுமே இல்ல. ஆனா இது ரெண்டுமே இவங்க கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவங்க 4G அடி எடுத்து வச்சாங்க. மக்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயா 3 மாசத்துக்கு நெட் ஃப்ரீ, நாங்க அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஃப்ரீன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்படி மக்கள் கிட்ட அவங்களோட அந்த ஜியோ நெட்வொர்க்கை பரப்பிட்டாங்க. குறிப்பிட்ட டைம்ல அவ்வளோ கஸ்டமர்ஸை ஜியோ பக்கம் கொண்டு வந்தாங்க. ஏன் நிறைய வோடோஃபோன்ல இருக்கிறவங்களும் சரி ஏர்டெல்ல இருக்கிறவங்களும் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஜியோக்கு வர்ற அளவுக்கு செம்மையான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு டேரிஃப் அப்படிங்கிறத ஜியோ வந்து அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே இறக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்ல போனோம்னா மற்ற கண்ட்ரிகளை விட நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாகவே டேட்டா சார்ஜஸும் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியோ தான். சரி, இந்த ஜியோ வந்தாங்களே இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இங்கே டிஜிட்டலே அப்படியே ஒட்டு மொத்தமாக இந்தியாவே டிஜிட்டலில் வளர்றதுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். சரி, இது 4G. இப்போ நம்ம சினிமாக்குள்ளே போவோம், அதாவது இந்த ஜியோ சினிமா அப்படிங்கிற இந்த ஆப்க்குள்ளே போவோம். இவங்க பண்ண விஷயம் தான் ரொம்ப சூப்பரானது. இந்த டைமில் கரெக்டாக ஃபிஃபா வேர்ல்டு கப்பையும் சரி ஐபிஎல்லையும் சரி, எது மக்களுக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்குமோ, எங்கே அதிகமாக அந்த ஓடிடி தளங்களில் எதையுமே பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதை மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மேபி அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக டேரிஃபுங்கிறது வரும், ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. இப்போ எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ எல்லாருமே அதை பற்றி டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரோட அந்த டவுன்லோடிங் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுவே பல மடங்கு குறைஞ்சிருக்குங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஹாட் ஸ்டாரில் தானே பார்த்துட்டு இருந்தோம், ஒரு அப்டேட் வந்ததுக்கே அதோட சப்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சிருக்குன்னா இனி ஃபியூச்சரில் பாருங்களேன், இந்த மாதிரி ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு அவங்க டேரிஃப் கொண்டு வரும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டேரிஃப் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜியோ சினிமாவில் சினிமா படங்களும் நிறைய, தமிழ் மற்ற எல்லா லாங்குவேஜ் படங்களும் இருக்குது, அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிவி இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், சோனி லிவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் காம்படிட்டராக வரணுங்கிறத தாண்டி, இவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்பர் ஒன்னுக்கு போகணுங்கிறது தான் அவங்களோட பிளானு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனி சாதாரணமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை, இந்த ஒரு அன்னோன் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கும் போது நம்ம பிஸ்னஸ்லையும் இந்த மாதிரி சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அது ஜியோ கிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு மேலே ஏறி வருது, நம்ம காம்படிட்டருக்கு டஃப் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறதை அப்படியே நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸில் அதை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் எக்கச்சக்கமான பிராண்ட் என்னென்ன பண்ணாங்க அவங்களோட ஃபாலில், அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் சருஞ்சு கீழேயும் போகும் சருன்னு மேலேயும் போகும், இந்த எல்லா சீக்ரெட்ஸும் எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்டையும் அடுத்தடுத்து இந்த சீரீஸில் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ, ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவோ, இல்லை வந்து ஃபார்மிங் ரிலேட்டடாகவோ ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் கிட்டத்தட்ட உங்களுக்காக 950க்கும் மேற்பட்ட கோர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மூலயமா உங்கள் லைஃப்பில் எக்கச்சக்கமான க்ரோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டடா, பாய்.